அசோக்கு சஞ்சாஜ் மனிதனுக்கு ஒரு புதில் வரா இந்த விடையில் வந்து ஐஸ்கிரீமோட ஃபுல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸோ ராடு யார், எதுக்காக எல்லா பசங்களையும் கடத்துறான், ஸோ அவனோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் சேனலுக்கு புதுசாக நீங்கள் மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸோ ஐஸ்கிரீமோட எல்லா கேம் பிளேவும் ஜார்ஜ் கேமிங் சேனலில் போட்டிருக்கேன், ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த ஸ்டோரி நான் எந்த மாதிரி சொல்ல போகிறேன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டரில் சொல்ல போகிறேன், அதாவது நான் லீனர் டைப்பில் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ 1914 அப்போ ஸோ சிஸ்டர் மேண்டலின் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிசயமாக ஒரு குழந்தை பிறகுது அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து எப்படின்னா ஒரு நன், ஸோ ஜென்ரலாக வந்து நன்ஸுக்கெலாம் வந்து எந்த ஒரு குழந்தை எதுவுமே கிடையாது, பட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கடவுள் கொடுத்த வரமாக நினச்ச ஒரு குழந்தை பிறகுது. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ராடுன்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஸோ 1954 அந்த அதே பையன் வந்து, ஸோ ராடு வந்து அந்த ஸ்கூல்லேயே படிக்கிறான், ஈகிள் ஜூனியர் ஸ்கூல்லேயே வந்து படிக்கிறான். ஸோ அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க எல்லாருமே வந்து ராடை வந்து ரொம்பவே வந்து கிண்டல் பண்ணுறாங்க, நீ ரொம்ப குண்டாக இருக்கிற, நீ ரொம்ப அசிங்கமாக இருக்கிற அப்படின்றான். ஸோ அந்த ராடு வந்து பிறக்கும் போதே குண்டாக பிறக்கல, அவன் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் வந்து அவங்க அப்பாவோட ஐஸ்கிரீம் தான். ஸோ அந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு நாள் தெரியாமல் அவன் வந்து ஃபேக்ட்ரியில் சாப்பிட்றான், அதனால் அவன் குண்டு ஆயிடறான். ஓகேங்களா? ஸோ அவன் குண்டாகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து அவங்க அப்பா தான். ஸோ அதனால் வந்து அதை நினச்சி நினச்சி அவன் ஃபீல் பண்ணுறான். ஒரு நாள் ஒரு கான்வர்சேஷன் இல்லை ஒரு ட்ரீம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, ஃப்யூச்சர் ராடு வந்து பாஸ்ட் ராடுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான், நீ ஏன் அழுகிற, உன்னோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது, ஸோ நீ உனக்கு கரெக்டான டைம் அப்போ எல்லாமே நல்லதாகவே நடக்கும், ஸோ இதை பற்றி நான் எங்கள் அப்பாட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ராடு வந்து கேட்குறான். ஸோ வந்து பெரிய ராடு சொல்கிறான், ஏன்னா பெரிய ராடிக்கு எல்லாமே தெரியும், ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து உங்கள் அப்பா எதுவுமே பண்ண மாட்டார், ஸோ நீ கண்டுக்காத, உனக்கு ஒரு லெட்ரு வரும் உங்கள் அம்மா கிட்டே இருந்து, ஸோ அதுலேருந்து உங்கள் வாழ்க்கையே வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த லெட்ரு என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த ராடு வந்து வளரும் போதே வந்து கெட்ட ராடாக வளர்றான், காரணம் வந்து அவனோட ஃப்யூச்சர் ராடு வந்து இப்படி சொல்கிறான். ஓகேங்களா? ஸோ எதிர்கால ராடு வந்து பாஸ்ட் ராடுக்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி தான் நடக்க போகுது, நீ எதுவுமே வந்து கவலைப்படாது, எல்லாமே நமக்கு நல்லதாக தான் நடக்கும், ஸோ நீ என்ன பண்ணுறியோ அதை கரெக்டாக பண்ணி எதுவும் மாற்ற வேணாம் அப்படின்ற, அதாவது எக்ஸாக்டாக வந்து இட்ஸ் அ டைம் ட்ராவல் மாதிரி தான், ஸோ எல்லாமே வந்து தெரியுது, அவன் எதுவுமே மாற்ற வேணாம், நீ அப்படியே வாழ்க்கை வந்து அதே வழியில் வீடு அப்படின்றான். ஸோ அதே மாதிரியே வந்து ராடும் வளர்றான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் December 1955 வந்து பார்த்திங்கன்னா ராடோட அப்பா இறந்து போகிறாரு. ஸோ ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு நியூஸ் வருது, அதாவது ஜோசப் சிலிவனை வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார். ஸோ யார் இடிச்சா அப்படின்னு தெரியல அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட் தான், ஜோசப் சிலிவன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐஸ்கிரீம் மேக்கர். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து தொழில் போட்டி. ஓகேங்களா? ஸோ மற்ற ஐஸ்கிரீம் கம்பெனியோ இல்லை வேறு யாரோ வந்து அவர் வந்து கொல்லணும்னு நினச்சி வெயின்னு பிளான்டு ஒரு மர்டர் தான் அது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஜோசப் சிலிவன் இறந்துறாரு. ஸோ அதனால் வந்து அந்த ஈகிள்லேண்ட் ஸ்கூலில் இருக்கிற சிஸ்டர் மேண்டலில் இருக்க இன்னொரு சிஸ்டர் வந்து ராடோட வீட்டுக்கு வந்து வராங்க. ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத, திரும்பி இங்கே வா, உங்கள் அம்மா உங்ககிட்ட வரணும், நீ என்கிட்ட வரணும்னு தான் உங்கள் அம்மா ஆசைப்பட்றாங்க, ஸோ தயவு செஞ்சு நீ திரும்ப வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு ஒன்று வந்து ராடுக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த லெட்டர் தான் வந்து ஃபியூச்சர் ராடு வந்து சொல்லியிருப்பார், உங்களுக்கு ஒரு லெட்ரு வரும், ஸோ அதிலிருந்தால் உங்கள் வாழ்க்கையை மாறப்போகுது, அதனால் அந்த லெட்ரு வர வரைக்கும் நீ காத்துரு அப்படின்றாங்க. ஸோ அதனால் ஏஜ் 15 ராடோட 25 வரைக்கும் 10 தொடர்ந்து வந்து சிஸ்டர் மேண்டலின் லெட்டர் எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க ராடுக்கு. ஸோ எல்லா ஒவ்வொரு வாட்டியும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க, அதாவது அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வருமோ அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. பட் அவங்க அழுத்தமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட திரும்ப வந்துரு, தயவு செஞ்சு நீ தனியாக இருக்காத, தனியாக இருக்காதன்றாங்க. பட் ராடு வந்து 25 வரைக்கும் தனியாகவே தான் இருக்காரு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து லெட்டர் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ கடைசியாக 25 வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெட்டர் வருது. ஸோ கடைசியாக வந்து உனக்கு லெட்டர் எழுதுறேன். ஸோ இந்த லெட்டரை வந்து நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உனக்கு வந்து சேர்த்து அனுப்புகிறேன், இதில் வந்து உனக்கு ஒரு சீக்ரெட் ஃபார்முலா நான் சேர்த்து அனுப்பியிருக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கும் ஜோசப் சுலிவன், அதாவது உங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு தடவை இதை வந்து என்கிட்ட இருந்து திருடிக்கிட்டாரு, ஸோ இது மறுபடியும் இப்போ என்கிட்ட வந்துச்சு, இருந்தாலும் இதை நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன். ஸோ இது என்ன ஃபார்முலானா, இப்போ ராடு வந்து ஒரு ஃப்ளேவர் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் மயக்கிறாரு பார்த்தீங்களா, ஸோ அதை சாப்பிட்டோன்னே எல்லா பசங்களும் குண்டாயிடறாங்களா, ஸோ அந்த ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சது வந்து சிஸ்டர் மேண்டலின், அதை வந்து நம்ம ஜோசப் சுலிவன் வந்து திருடிக்கிறாரு. ஸோ அதை வந்து இவர் ஐஸ்கிரீமாக மக்கி நிறையா பசங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஜோசப் சுலிவன் இறந்த பிறகு அந்த புக்கு வந்து சிஸ்டர் மேண்டலுக்கு போயிடுது. பட் சிஸ்டர் மேண்டலின் வந்து ராடோட 25th பர்த்டே கிஃப்டாக வந்து இந்த புக்கை கொடுக்குறாங்க. ஸோ இந்த புக் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா, ஸோ இது வந்து சீக்ரெட்டான ஒரு ஃபார்முலா, இதை நீ நல்லா யூஸ் பண்ணுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, இது எப்படின்னா ஒரு உயிரை ஆக்கவும் முடியும், ஒரு உயிரை அழிக்கவும் முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இது நல்ல விஷயமும் இருக்குது, இதில் கெட்ட விஷயமும் இருக்குது, நீ அதை எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்றது பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ராடு வந்து ஃபிகர் பண்ணி ஐஸ்கிரீம் மேக்கர், அதாவது ஐஸ்கிரீம் மேக்கர் ஆகிறாரு 25th, அதாவது அவரோட 25 வந்து பார்த்திங்கன்னா ராடு அவங்க அப்பாவோட ஃபேக்ட்ரியை எடுத்து அவர் ஐஸ்கிரீம் செய்கிறாரு. ஸோ அந்த ஐஸ்கிரீமை செஞ்சு எல்லா பசங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீமை கொடுத்து கொள்றாரு. ஓகேங்களா? கொள்றதுன்னா எப்படி கொள்றதுனா பச்சையாக கொள்றது கிடையாது, ஃபஸ்ட்டு அந்த பசங்களை வந்து மயக்கி அவரோட ஃபேக்ட்ரிக்கு கூப்பிட்டு வந்து ஐஸ்கிரீம் மிஷினில் போட்டுடுறாரு. ஸோ ஐஸ்கிரீம் மிஷினாக போட்டு ஐஸ்கிரீம் ஆக்கிடுறாரு. ஓகேங்களா? ஸோ அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ஐஸ்கிரீம் மிஷினாக ஆக்கி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த பசங்களை வந்து கொன்ன தடையுமே இல்லாமல் எந்த ஒரு போலீஸ் கேஸும் வராமல் வந்து பார்த்துக்கிறாரு, தொடர்ந்து ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, 1980s வந்து இப்போ
வந்து நம்ம வந்துடுறோம். ஸோ அதாவது ராடு வந்து 1975 வந்து மிஷினை கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அந்த மிஷினை வச்சு நிறைய பசங்களை வந்து தொடர்ந்து வந்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ 1980 சீரீஸில் ஓகேங்களா, ஸோ 1980 சீரீஸில் தான் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறோம் ஆக்சுவல் பிளேயராக. ஸோ நம்ம ஏரியாக்குள்ளே வந்து ராடு வராரு ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏரியாவில் கடத்துறது யாரை பார்த்தீங்கன்னா சார்லியை கடத்துறாரு. ஸோ நம்ம அதை பார்த்துட்டோம், அதாவது நம்ம யாருன்னா ஜே, டேனியல் ஜே தான் நம்ம கேரக்டரோட பேர். ஸோ அவரை வந்து பார்த்துறாரு ஐஸ்கிரீம் மேக்கர் வந்து சரியில்லை. ஸோ இவர் வந்து எல்லாரையும் வந்து இந்த மாதிரி பண்ணி இங்கேயும் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நம்ம ஃப்ரெண்டை வேறு இப்போ கடத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனியல் ஜே வந்து கண்டுபிடிச்சிடறாரு. ஸோ அதனால் வந்து நம்ம சார்லியை ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக ஜேவை வந்து ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் ஒன்னில் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு ஓகேங்களா. ஸோ இப்போ தான் நம்ம கேமுக்குள்ளே வரோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பேக் ஸ்டோரிஸ் பார்த்துட்ருந்தோம், இப்போ வந்து கேமுக்குள்ளே வரோம். ஸோ ஓகேங்களா. ஸோ கேஜிக்கியை கண்டுபிடிச்சி ஐஸ்கிரீம் மோடில் வந்து சார்லி வந்து இப்படியோ காப்பாற்றி விட்டுறாரு. அதுக்கப்புறம் காப்பாற்றுற மாதிரி December 1982 ஓகேங்களா. ஸோ ராடோட ஏஜ் வந்து கிட்டத்தட்ட 42 வயசு இருக்கும். ஸோ ராடு வந்து சார்லியோட தங்கச்சியான லிஸ்ஸை மறுபடியும் கடத்துறாரு, அதே ஏரியாவுக்கு வர்றாரு, அதே மாதிரியே சொல்கிறாரு. ஸோ ஓகேங்களா. ஸோ லிஸ் வந்து நம்மக்கிட்ட ஒன்று சொல்ல வரா, என் பசங்கள்லாம் வந்து இந்த இடத்துல இருக்காங்க, சீக்ரெட் லேண்டர் இடத்துல இருக்காங்க, அப்புறம் என் பிரதர் வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொன்னால் அப்படின்னு சொல்கிறார். அதே அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து லிஸ்ஸை வந்து கடத்திடுறான் ராடி. ஸோ மறுபடியும் நம்ம வந்து அடித்து பிடிச்சி போராடி நம்ம ராடு எப்படியோ வந்து டார்ச்சர் பண்ணி எப்படியோ வந்து நம்ம லிஸ்ஸை வந்து ஒரு வழியாக வந்து கண்டுபிடிக்கிறோம். இது வந்து ஐஸ்கிரீம் 2 ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லிஸ்ஸை வந்து காப்பாற்றிட்டோம் ஐஸ்கிரீம் 2ல. நம்ம வந்து ஈஸியாக வந்து ஜம்ப் பண்ணிலாம் ஜம்ப் பண்ணுறோம், பட் லிஸ்ஸால் வந்து குதிக்க முடியல ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து பொண்ணு இல்லை, பொண்ணால் வந்து ரன்னிங்கில் குதிக்க முடியாது. ஸோ அதனால் அவன் வந்து அந்த வண்டியிலேயே போயிடுறா. ஸோ ஐஸ்கிரீம் 2 வந்து இங்கே இப்படியே முடிஞ்சு 1982 டிசம்பரில். அந்த ஐஸ்கிரீம் வண்டி பார்த்திங்கன்னா சர்க்கஸ் வழியாக போகுது. ஸோ சர்க்கஸில் தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. மைக் வந்து பார்த்துறா. ஸோ லிஸ் வந்து வண்டியில் இருக்கா, ஏ உன் தங்கச்சி அங்கே இருக்கா பதில் சார்லி அப்படின்றா. ஸோ சார்லி வந்து யோசிக்கிறான், ஸோ இவன் எப்படி இங்கே போனால் எப்படி மாட்டினா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சார்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ மைக் வந்து ஒரு கையில் வந்து ஒரு சென்ட் பட்டில் வச்சிருப்பான். ஸோ ஐஸ்கிரீம் 2 விளையாண்டுறதுனால தெரியும். ஸோ அந்த சென்ட் பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லவ் லெட்டர் எழுதியிருக்கும், ஏ நான் வந்து உன்னை ரொம்ப நாளாக வந்து லவ் பண்ணி வச்சு லவ் பண்ணலான்ட்ருந்தேன், ஸோ நீ என்ன லவ் பண்ணுறேன்னு தெரியும், உனக்கு எஸ்ஆர் நோவா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். பட் அதை மைக் வந்து கொடுத்துருக்கவே மாட்டான், கடைசி வரைக்கும் அப்படியே முடிஞ்சிருக்கும். ஸோ ஐஸ்கிரீம் 3 வந்து 1983 ஜனவரியில் ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸோட ஆரம்பி. ஸோ லிஸ்ஸு மிஸ்ஸிங்னு தெரியும், பட் சார்லியும் மிஸ்ஸிங்கிறது நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்னோட வந்து ராடை வந்து மிரட்டுறாய், நீ தானே வந்து லிஸ்ஸை வந்து கடத்திட்டு போனேன் எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நீ வந்து திருப்பி அவளை ரிலீஸ் பண்ணுற இல்லாட்டி நான் வந்து உன்னை சுற்றுவேன் அப்படின்னு சொல்கிறான். பட் ராடு வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி இப்படின்னு நடிச்சிட்டு கடைசியாக வந்து அவன் ட்ரிக்ஸ் பண்ணி கன்னை வந்து தட்டி விட்டுறான். ஸோ தட்டி விட்ட பிறகு மறுபடியும் மைக்கை வந்து கூட்டிகிட்டு போயிடறான். ஸோ நம்ம அதை பார்த்துறோம். இப்போ நமக்கு வந்து மூணு ஃப்ரெண்ட்ஸும் நம்மகிட்ட இல்லை, ஸோ அதனால் மூணு பேருமே நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி கிளம்புறோம். இப்போ வரைக்கும் மூணு பேருமே நம்ம மூணு ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்து எல்லாமே வந்து குண்டாயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம மட்டும் தான் நார்மலாக இருக்கும். நம்ம வந்து இந்த இந்த கேமில் என்ன பண்ணுறோம், ஐஸ்கிரீம் 3 என்ன பண்ணுறோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ரெண்டு பேர் வந்து ஆல்ரெடி ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம மைக் வந்து அவன் வண்டியில் வந்து கேஜில் இருப்பான், மித்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது லிஸ்ஸும் சார்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து ஹைட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம எல்லாருமே வந்து ஒரே இடத்துலேயே வந்து கூப்பிட்டு, ஸோ நம்ம வந்து இவனை மைக் வந்து ரெஸ்கியூ பண்ணிடுறோம். ஸோ எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறோம் ஓகேங்களா. ஸோ ஐஸ்கிரீம் 3 மூலிமா எல்லாமே வந்து சந்தோஷப்படுறோம். ஸோ சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா வந்து அந்த வண்டியை ஓடிட்டு இருக்கிறதே வந்து ராடு தான், இவ்வளோ நாளாக வந்து அந்த வண்டியை வந்து ஓடிட்டு இருக்கிறது ராடு தான். ஸோ ராடு வந்து டக்குன்னு வந்துடுறான், வந்த பிறகு நம்ம வந்து ஒளிஞ்சிக்கிறோம், மித்த மூணு பேர் வந்து நம்மளை மறைச்சிக்கிட்டாங்க. ஸோ அதனால் ராடு வந்து நம்மளை வந்து பார்க்கல. ஸோ எல்லாம் வந்து சொல்கிறா, என்ன ஜாலியாக இருக்கீங்களா, நீங்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீஸ் பவரை யூஸ் பண்ணி நம்ம மூணு ஃப்ரெண்ட்ஸையும் வந்து அகைன் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடறான். ஸோ நமக்கு மட்டும் அந்த பவர் வந்து படலை, அதனால் கீழே வந்து அவன் ஃபார்முலா வந்து விட்டு போயிடறான். ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த ஃபார்முலா எடுத்து நம்ம வந்து கீழே குதிச்சிடறோம் ஓகேங்களா. ஸோ குதிச்ச பிறகு வந்து அவங்க எல்லாருமே வந்து வண்டியில் விட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாற்றணும். ஸோ ஐஸ்கிரீம் 3 வந்து இப்படி தான் முடியுது. பட் சீக்ரெட் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்கிரீமை நம்மளால் செய்ய முடியும். ஸோ செஞ்சு நம்ம வந்து சாப்பிட்ட பிறகு நம்ம வந்து குண்டாயிடுறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம வேறு வழியும் இல்லாமல் நம்மளே போயிட்டு ராடுகிட்ட போய் மாட்டிக்கிறோம். ஸோ நம்ம குண்டாயும் செய்கிறோம், அதே நேரத்தில் ராடுகிட்ட போய் நம்ம மாட்டிக்கவும் செய்கிறோம். ஸோ ராடு வந்து என்ன நினச்சிக்கிறானா, இவங்க பசங்களாம் வந்து முட்டா பசங்களாக இருக்காங்க, ஸோ நமக்கு வந்து செம்ம லக் அப்படின்னு சொல்லிட்டு ராடு வந்து நம்ம கூட்டிகிட்டு போயிடறான் அவனோட ஃபேக்ட்ரிக்கு. ஸோ ஐஸ்கிரீம் 4 ஃபேக்ட்ரி வந்து நம்ம அப்படியே கிளம்பிடும். பட் இங்கே சைடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஈகிள் அந்த ஜூனியர் ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஸ்டர் மேண்டலின் வராங்க. ஸோ ரொம்ப வந்து ஓடி வராங்க ஓகேங்களா, லைக் வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாகவே ஓடி வராங்க. ஸோ எனக்கான டைம் வந்துருச்சு, ஸோ என் பையனை வந்து கடைசியாக நான் நேரில் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐஸ்கிரீம் 3 வந்து முடிக்கிறாங்க. அப்படியே ஐஸ்கிரீம் 4 ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ராடுகிட்ட நம்மளே போய் மாட்டிக்கிட்டோம்ல. ஸோ இங்கே வந்து ராடு என்ன பண்ணுறாருன்னா, ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் வந்து கேஜில் வச்சுருக்காரு, ப்ளஸ் நம்மளாக போய் அவர்கிட்ட மாட்டியிருக்கோம். காரணம் என்னென்னா, நம்ம வந்து வேறு வழி இல்லை ஓகேங்களா. ஸோ நமக்கு ஃபேக்ட்ரியும் தெரியாது, வேறு எங்கே இருக்குன்னு தெரியாது, நம்மளாக போய் மாட்டிக்கிட்டால் தான் உண்டு ஓகேங்களா. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணுன்றக்காக நம்மளே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளே அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிறோம். ஸோ சாப்பிட்டு ராடுகிட்ட போகிறோம். ஸோ ராடு வந்து அவனோட ஃபேக்ட்ரிக்கு நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாற்றுறோம்.
மாதிரி வருது ஐஸ்கிரீம் ஃபோரில். ஐஸ்கிரீம் ஃபோரில் வந்து பெருசாக கட் சீன் எதுவுமே இல்லை, ஏன்னா வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ சொல்ல வேண்டிய எல்லாமே சொல்லிட்டனால இப்போ வந்து இவங்களோட ஸ்டோரி, ஸோ பசங்க எப்படி தப்பிக்கிறாங்க அதுதான் வந்து ஐஸ்கிரீம் ஃபோராகவே வச்சிருக்காங்க. எல்லாரையும் கூண்டில் போட்ட பிறகு ராடு வந்து எல்லாரையும் வந்து மறாட்டுறா, எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ ஜாலியாக இருந்தாங்க. இதுதான் நீங்கள் கடைசியாக நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களை யாரையுமே வந்து உயிரோட பார்க்க முடியாது, நான் உள்ளே போயிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு எல்லாரையும் காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்மளும் இப்படியே ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எல்லாமே அந்த ஐஸ்கிரீம் ஃபோரில் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே இப்போ வந்து ரிலீஸ் ஆகிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து ராட் வந்துடா, இங்கே என்ன நடக்குது, நீங்கள் எப்படி தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து துரத்த ஆரம்பிக்கிற. அதுக்குள்ளே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டனல்குள்ளே போயிடுறாங்க. ஸோ நம்ம மட்டும் அந்த செக்யூரிட்டி ரூமில் இருக்கோம், ஏன்னா நம்ம தான் அந்த பட்டன் அழுத்துறோம். ராடு வந்து இங்கே வந்து சொல்கிறான், ஸோ எல்லாருமே வந்து எப்படி தப்பிச்சிட்டிங்க, இவங்களை வந்து பிடிக்கிறதே என் வேலையாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல இந்த டனல் எப்படியும் சுற்றி சுற்றி என் ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் இருக்கும், இவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, கண்டிப்பாக நான் இவங்களை பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து கேமையை முடிச்சு விட்டுறாங்க. ஸோ கிரெடிட்ஸ் வந்து ஓடுது. ஸோ கிரெடிட்ஸ் ஓடும்போது நம்ம வந்து அங்கே இருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், என்ன சொல்கிறது, இவ்வளோ பண்ணியும் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சைடில் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது ஐஸ்கிரீம் ஃபைவ் வந்தால் தான் தெரியும். ஐஸ்கிரீம் ஃபைவ் எப்படி வந்து ஒரு 1 இயர் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் வரும். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். பட் இவ்வளோ நேரம் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு, அதை தான் நினச்சி நம்ம ஹீரோ ஜே வந்து ஃபீல் பண்ணிட்டு. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸோ அடுத்து வந்து வேறு தான் நான் கேம் கம்ப்ளீட் பண்ணால் நான் அந்த கேமோட ஸ்டோரி வந்து கண்டிப்பாக போகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ், பை.